அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையிலேருந்து பார்டர் ரோட்ஸ் விங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைஸேஷன்லேருந்து ஜீரோ ஒன் பார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ரெகுலர் பேசிஸான ஜாப் தான் இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஆறு ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ்மேன் சூப்பர்வைசர் டேர்னர் மெக்கானிஸ்ட் ட்ரைவர் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் ட்ரைவர் ரோட் ரோலர் ஆப்ரேட்டர் எக்ஸைட்டிங் மேஷினரி இந்த மாதிரியான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கும் அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும் இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் ஒன்லி அதாவது ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இரண்டாவதாக உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும் இதுதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அண்ட் கேட்டகிரியான வேகன்சி எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவது பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்ஸ்மேன் இதிலோடைய கரண்ட் வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் ஒன்பதும் எஸ்சியில் இரண்டும் எஸ்டியில் ஒன்றும் ஓபிசியில் இரண்டும் இடபிள்யூசி ஒன்றும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து வேகன்சி வந்து கரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடியூக்கு மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆரில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வேக்கன்சி இருக்குது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது போஸ்ட் இது வந்து சூப்பர்வைசர் இதில் யூஆரில் இரண்டு வேக்கண்டும் டோட்டலாகவும் இரண்டு வேக்கன்சி தான் இருக்குது மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டேர்னர் இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா யூஆரில் ஐந்து வேக்கண்டும் எஸ்சியில் ஒரு வேக்கண்டும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் மூன்று வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஒரு வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க நான்காவதாக பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் ஒரு வேக்கண்டும் டோட்டலாகவும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது ஐந்தாவது போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் இதில் யூஆரில் இரநூத்தி எட்டு வேக்கண்டும் எஸ்சியில் அறுபத்தி ஒரு வேக்கண்டும் எஸ்டியில் முப்பத்தி ஆறு வேக்கண்டும் ஓபிசியில் அறுபத்தி ஒரு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஐம்பத்தி ஒரு வேக்கண்டும் டோட்டலாக நானூற்றி பதினேழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவது போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ரோடு ரோலர் இதில் கரண்ட் வேக்கன்சி வந்து எதுவும் கொடுக்கல பேக்லாக் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் ஒரு வேக்கண்டும் தான் இருக்குது டோட்டலாக இரண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்ததா ஏழாவதா ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக எஸ்சியில் மூன்று வேக்கன்னும் எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் ஐந்து வேக்கன்னும் டோட்டலாக ஒன்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஓபிசியில் மட்டும் ஒன்பது வேக்கன்சி இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பதினெட்டு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக யூஆர்லருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு வேக்கண்டும் எஸ்சியிலேருந்து அறுபத்தி ஏழு வேக்கண்டும் எஸ்டியிலேருந்து முப்பத்தி ஒம்பது வேக்கண்டும் ஓபிசிக்கு எண்பத்தி ஒரு வேக்கண்டும் இடபிள்யூசிக்கு ஐம்பத்தி மூன்று வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேட்டடேட் ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேட்டடேட்டில் இருக்கவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ட்ரக்ஸ்மேன் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் அல்லது ட்ரக்ஸ்மேன்ஷிப்புக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இரண்டாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணினா மட்டும் இதுக்கு எலிஜிபிளாக அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் என்சிசி அதாவது நேஷ்னல் கேடட் கார்ட்ஸான அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேனாக ஆர்மி ஆர் நேவி ஏர்ஃபோர்ஸில் இருந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் மூன்றாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேர்னர் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேர்னர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஐடிசி ஐடிஐ என்சிடிவிடி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நான்காவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிஸ்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு மெக்கானிஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஐடிஐயில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஐந்தாவது போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவர் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆறாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ரோடு லோலர் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இந்த ரோடு லோலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு லோலரை நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக ஏழாவது போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஹெவி லைசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசென்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சவுதர்ன் ரிஜியன் நம்மளுடைய சவுதன் ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா கேரளா கோவான் பாண்டிச்சேரி வந்து கொடுத்துருக்காங்க நம்முடைய சவுதர்ன் ரிஜியனில் என்ன ஹைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் மாதிரி மினிமம் ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அடுத்ததாக உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட் இந்த ஃபிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் அதாவது ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங்கை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பாசிங் த டெஸ்ட் இன் த மென்டாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும் இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க இதற்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்றக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா மார்வல்ஸ் டாட் பிஆர்ஓ டாட் ஜிஓவி இன் அப்படின்றதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இதை நீங்கள் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராமில் நான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்புனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் அதாவது யூஆர் இடபிள்யூசி இஎஸ்எம் டிசி இந்த மாதிரியான கேட்டகிரியைச் சேர்ந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டேட் பேங்கில் போய் ஒரு சலான் ஃபில் பண்ணி அதாவது ஒரு எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கணும் அதை கட்டின பில்லையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் கட்டியிருந்து இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்